மக்கள் ஓசையின் சிறப்பு செய்திகள். போல் யோங்கிற்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2 பிரம்படிகள். தனது முன்னாள் பணிப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ட்ரோனோ சட்டமன்ற உறுப்பினர் போல் யோங்கிற்கு இப்போ உயர் நீதிமன்றம் 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 பிரம்படியும் விதித்துள்ளது என பெர்னாமா தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தில் சாட்சி அளித்த சாட்சிகள் மூலம் குற்றச்சாட்டின் கூறுகளை அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக நீதிபதி அப்துல் வஹாப் முகமது தீர்ப்பளித்த நிலையில் அவர் பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றம் கண்டறிந்ததை தொடர்ந்து இந்த தண்டனை வருகிறது. முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் யோங் கடந்த 2019 July 9 அன்று இரவு 8:15 முதல் 9:15 மணி வரை தேசா பூங்காவில் உள்ள அவரது வீட்டில் ஒரு அறையில் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 376(1) பிரிவின் கீழ் அவர் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டினை யோங் மறுத்துள்ளார். விடுதலை புலிகளுடன் தொடர்பு என டிஏபி பிரதிநிதிகள் கைது செய்யப்பட்டதை தற்காத்து பேசிய முகிடின், தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையதாக கூறி 2019 12 நபர்களை காவல்துறையினர் தடுத்து வைக்க அனுமதித்த தனது முடிவை தான் ஸ்ரீ முகிடின் யாசின் தற்காத்து பேசினார். RSN ராயரால் கேள்வி எழுப்பப்பட்ட போது காவல்துறை நடத்திய விசாரணையில் தனக்கு நம்பிக்கை இருப்பதாக முகிடின் கூறினார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு டிஏபியின் ஜி சாமிநாதன் மற்றும் பி குணசேகரன் ஆகியோருக்கு விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது ஏனென ராயர் கேள்வி எழுப்பினார். பொறுப்பான அமைச்சராக நான் விசாரணை அதிகாரியாக இல்லாததால் காவல்துறை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பொய் சொன்னார் என்று என்னால் கூற முடியாது என அவர் தெரிவித்தார். சுஷ்மாவை ஒழிப்பது குறித்து அப்போதைய பக்காத்தான் அரப்பான் அரசாங்கம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என டான் ஸ்ரீ முகிடின் யாசின் கூறினார். இது காலிட் சமாத் முகிடினை மறதியானவர் என குறுக்கிட்டு குற்றம் சாட்ட தூண்டியது. அமைச்சரவையில் சுஷ்மாவை பற்றி நாங்கள் விவாதித்தோம், நாங்கள் அயூப் கானை அழைத்து வந்து சுஷ்மாவை மறுபரிசீலனை செய்யுமாறு கூறினோம் என அவர் முன்னாள் சிறப்பு பிரிவு பயங்கரவாத எதிர்ப்பு முன்னுரிமை இயக்குநராக இருந்தபோது என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முகிடின், ஆம், நாங்கள் அதை பரிசீலனை செய்ய விரும்பினோம் என நினைவிருக்கிறது, ஆனால் அப்போது அரசு தரப்பில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். மக்களவையில் 2007 மற்றும் அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு புகைப்பிடித்தல் தடை சட்ட மசோதா தாக்கல். 2007 மற்றும் அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்ய தடை விதிக்கும் தலைமுறை எண்கேம் சட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. புகையிலை மற்றும் புகைத்தல் கட்டுப்பாடு மசோதா 2022 அதன் முதல் வாசிப்புக்காக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த மசோதா தற்போதைய மக்களவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். முன்மொழியப்பட்ட மசோதாவின்படி 2007 மற்றும் அதற்கு பிறகான ஆண்டுகளில் பிறந்த சிறுவர்கள் 18 வயது எட்டிய பிறகும் புகைப்பிடிப்பது, எலக்ட்ரானிக் சிகரெட் அல்லது வேப் பொருட்கள் உட்பட எந்த வகையான புகைப்பிடிக்கும் பொருட்களை வாங்குவது அல்லது வைத்திருப்பது தடை செய்யப்படும். இது தவிர கடைக்காரர்கள் மற்றும் சிகரெட் விற்பனையாளர்கள் தடையின் கீழ் உள்ளவர்கள் புகைப்பிடிக்கும் பொருட்களை விற்க அனுமதிக்கப்படுவதில்லை. January 1, 2005 முன் பிறந்தவர்களுக்கு தடை விதிக்க அமைச்சகம் முதலில் முன்மொழிந்தது. ஆனால் வயது வரம்பை January 1, 2007 உயர்த்தி உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.